முன்னாடிலாம் வழி தெரியலனா ஆட்டோ டிரைவரானா டீ கடைனான்னு போய் எப்படி போகணும்னு கேட்போம். அவங்களும் இப்போ 570th ரைட் எடுத்து அதில் 63rd லெஃப்ட் எடுங்கன்னு ஏதோ வழி சொல்லுவாங்க, நம்மளும் கேட்டுனே வந்துடுவோம். ஆனால் இப்போது நீங்கள் போக வேண்டிய இடம் எந்த டொக்கில் இருந்தாலும் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எல்லா டீட்டெயில்ஸுமே தந்துடும். ஸோ இதுதான் அந்த கூகுள் மேப்ஸ். ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு தீவு இருக்குது. இது டிசம்பர் மாதம்ல சென்னையில் அது மழை பெஞ்சதில் அப்படி இருக்குது. கூகுள் மேப்பில் என்ன பிரச்சனைனா மனுஷங்க போகவே முடியாத இடத்துக்கு கூட கூகுள் மேப் 24 மணி நேரமும் சேட்டலைட் மூலமா பார்த்துட்டே இருக்கும். இது வரைக்கும் கூகுள் மேப்ஸில் சிக்கின 5 மர்ம கடல் உயிரினங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. நியூசிலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலில் இது என்ன கடல் உயிரினம்னு அடையாளமே தெரியாமல் கூகுள் மேப்ஸ்லேயே சம பெருசாக ஒரு கடல் உயிரினம் கேப்சர் ஆகிருக்கு. ஓக் பேனு நார்த் ஐலாண்டுக்கு பக்கத்தில் மனுஷனால மட்டும் அதிகமாக இல்லாத இந்த இடத்துல தான் இந்த சீ கிரீச்சர் கண்ணில் பட்டிருக்கு. பெட்டோ ஹிரான்ற இன்ஜினியர் டூருக்கு எங்கே போகலான்னு சொல்லி கூகுள் மேப்பில் ஒரு ஒரு இடமா தேடி பார்த்துட்டே இருக்கும்போது தான் திடீர்னு இந்த சீ கிரீச்சரை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே மறக்காமல் ஃபோட்டோவும் எடுத்துட்டாரு. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு கடல் உயிரினங்கள்லேயே ரொம்ப பெருசுனா அது ப்ளூவேல் தான். ஆனால் இதோட சைஸை வச்சு பார்க்கும்போது இது ப்ளூவேலை விட பல மடங்கு பெருசாக இருக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புகிறாங்க. இந்த மீனை சுட்டா தலை எனக்கு. 52 வயசான ராபர்ட்சன் ஸ்காட்லாண்டுக்கு டூருக்கு போனப்போ ஃபேஸ்புக்கில் போடணுமேனு சொல்லி டூரில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. அதில் ஒரு ஃபோட்டோவில் பார்க்க என்னன்னே தெரியாத ஒன்று இருந்துச்சு. இதை ரிசர்ச் பண்ணுறவங்கக்கிட்ட கொடுத்தப்போ கடல் உயிரினங்கள்னு போட்ட லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்னதை கேட்ட ராபர்ட்சனுக்கு ஷாக் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸில் இருந்த ஒரு குகையில் இருந்த பெயிண்டிங்கில் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே ஒன்றை வரைஞ்சிருக்காங்கன்னு சில ஆர்டிகல் சொல்லுது. சில ஹாலிவுட் படங்களில் ஹீரோவும் ஹீரோயினும் மேஜிக்கலாக ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா டைனோசர் சைஸுக்கு ஒரு நண்டு வரும், இதெல்லாம் இமேஜினேஷன் நினச்சிருப்போம். லண்டனில் மனுஷ நடமாட்டமே சுத்தமாக இல்லாத ஒரு கோஸ்டல் ஏரியாவில் அந்த போர்ட் மாதிரி இருக்கிற பில்டிங் சைஸுக்கு ஜயண்ட் கிராப்னு சொல்கிற பெரிய நண்டு ஒன்று கூகுள் மேப்ஸில் தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபோட்டோ பார்க்குற எல்லாருக்குமே என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய நண்டை யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் ஒரு குரூப் இது உண்மையான ஃபோட்டோனோ இன்னொரு குரூப் இது ஃபோட்டோஷாப் பண்ண உண்மை இல்லாத ஃபோட்டோனோ சொல்லிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஃபோட்டோ உண்மை இல்லைனோ ஃபோட்டோஷாப் பண்ணதுனோ யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸ்காட்லாண்டில் ஒரு மலைக்கு பக்கத்தில் சைஸில் செம பெருசாக இருந்த ஒரு உருவம் கூகுள் மேப்பில் தெரிஞ்சு அதுக்கு ஜெயண்ட் சென்டிபீட்னு பேர் வச்சுருக்காங்க. செம்ம ஹைட்லேருந்து எடுக்கிற சேட்டலைட் இமேஜ்லேயே இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இதோட லென்த் கண்டிப்பாக 120 மீட்டராவது இருக்குமா. சென்டிபீடு அப்படின்னா தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல, பட் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கறது தான் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டியாவது பார்த்துருப்போம். இவ்வளோ பெரிய சென்டிபீடை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், பட் இந்த ஃபோட்டோவோட கிரெடிபிலிட்டியை செக் பண்ணப்போ இது உண்மையான ஃபோட்டோதான்றது தெரிய வந்திருக்கு. லோச்னஸ் மான்ஸ்டருங்கிறது ஒரு மித்திக்கல் கிரீச்சர். நம்மளாம் எப்படி ஹனுமான் ஒருத்தர் சம ஹைட்டில் சம வெயிட்டில் மலையவே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தார் நம்புகிறோமோ, லோச்னஸ் மான்ஸ்டரும் கடலில் ஹைட்லேயும் சரி பிரத்லேயும் சரி பயங்கர பெருசாக இருந்த ஒரு மித்திக்கல் கிரீச்சர்னு நம்பப்படுது. சயின்டிஸ்ட்ஸும் ரிசர்ச்சர்ஸும் டைனோசர்ஸ்லாம் எப்போ அழிஞ்சிச்சோ அப்போவே இந்த லோச்னஸ் மான்ஸ்டரும் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கூகுள் மேப் பிக்சரை பார்த்த அப்புறமா தான் இன்னும் அது இருக்கலான்ற டவுட் அவங்களுக்கே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் தலை ரவுண்டாக கழுத்து நீட்டாக 100 மீட்டருக்கும் மேலே இருக்கிறதுனால இது சீ மான்ஸ்டராக தான் இருக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நீங்கள் எனக்காவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு சூப்பர் வீடியோ வேணும்னா ரிஷிபீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நாளைக்கால 10 மணிக்கு நான் உங்களை வந்து புது வீடியோட வந்து பார்க்குற வரைக்கும் சியோ.